தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பங்குனி திருவிழா மற்றும் திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் ராமநவமி விழாவையொட்டி சென்ன கேசவ பெருமாள் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோவில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் சோழமந்தான் உச்சி மாகாளியம்மன் வடக்கத்தி காளியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவ விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து தீர்த்தக்குடம் பால் குடம் எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் பங்குனி பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து அம்மன் அருள் பெற்றனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.